மிகவும் தாமிகளும் தன்னோடும் ஆகியவை நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வாரும் வருடத்திலே ஒரு கடமைகள் நவம்பர் மாதம் 27 எமது தேசிய தலைவர்களுடைய தீபம் ஏற்படுகின்ற முகமாக புலர்ந்தேற்ற நாடுகளிலே நமக்கெல்லாம் ஒரு அங்கீகாரத்திற்காக அங்கே பாடுபட்டு உயிர் நீத்த எமது மாவீரர்களை நினைவு கூறுகின்ற வகையிலே 27 அதாவது நவம்பர் 27 பல இடங்களிலே மக்கள் ஒன்று திறந்து மாவீரர்களை நினைவுபடுத்துகின்ற முகம் இருப்பதனாலே ஆலயத்திலே தினம் ஆலய தர்மபரிபால சபையினர் சார்பிலும் ஆலய குண்டர் சபையினர் சார்பிலும் ஆலயத்திற்கு அன்றாடம் வருகின்ற அனைத்து உறவுகள் சார்பிலும் ஆலய சிவாச்சாரியர்கள் சார்பிலும் இன்றைய தினம் மாவீரர்களை நினைவு கூறுகின்ற முகமாக ஈகை சுடர் என்கின்ற தீபம் ஏற்றி அவர்களை யாருக்கும் செய்வதற்கே நாங்கள் இன்றைய தினம் இந்த நிகழ்விலே சேர்ந்திருக்கின்றோம். அடியார்களே, சாதாரணமாக பெரியவர்கள் சொல்வார்கள், ஒரு உயிரை மாய்க்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டு மாய்க்கின்றது ஒரு வகை, தெரியாமல் செய்வது ஒரு வகை. தெரிந்த மக்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், நாட்டிலே சுபிக்ஷம் கிடைக்க வேண்டும் என்கின்ற நோக்கிலே மாவீரர்கள் உயிர் நீத்திருக்கின்றார்கள். அவர்களை நினைவு பெறுகின்றதிலே கிருஷ்ணனின் ஆலயம் உண்மைப்படுகின்றது என்று கூறி நீங்கள் அனைவரும் ஒரு நிமிட நேரம் மௌனாஞ்சலி ஒரு ஆரம்பமாகின்றது. மௌனாஞ்சலியை தொடர்ந்து சிவபுராணம் பாடப்படும். சிவபுராணம் பாடுகின்ற பொழுது நீங்கள் ஒருவராக வந்து இந்த தீபத்தை எடுத்து சிவனுடைய பரிகாரம் சுற்றி வந்து அதை தொடர்ச்சியாக இங்கே வைத்து சாந்தி மந்திரங்கள் சொல்லப்பட்டு பிரார்த்தனை நிறைவேறும் என்பதை அறிந்திருக்கிறோம். இப்போது ஒரு நிமிட நேரம் மௌனாஞ்சலியை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே இருக்கின்ற அனைத்து அடியார்கள் எதிர்கொண்டே எவ்ரிபடி பார்ட்டிசிபேட்டிங் ஆன் திஸ் மூமெண்ட், பிளீஸ் எவ்ரி ஒன் கம் டு தி சிவா டெம்பிள். Siva altar, please, and make it silent for 1 minute. Thank you. Sama Parvati Padagaya Mahadevaya. அசதோமா சத்தமஜ தமசோமா ஜோதிர்கமஜ மிருத்யுர்மா அமிர்தம் கமஜ
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஒரு தீபம் கையில் எடுத்துக்கொள்ளுங்க. ஓம் தொல்லையலம் மரபி சோதம் தொடங்கி
இங்கே சொல்லப்படுகிறார்